அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். கடந்த பதிவுலயே பாத்தீங்கன்னா மிதுன ராசியை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். மிருகசிரேஷ நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து சரியா புரியலன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து அது சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். திருப்பி திருப்பி கால் பண்றவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்காக இந்த பதிவுல வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி விரிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், புனர்பூச நட்சத்திரம் தான் இப்போ வந்து கரண்டா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிற நட்சத்திரம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதுல தப்பே கிடையாது. அஷ்டமத்து சனி ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல அந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கொடிய காலகட்டங்க, சரிங்களா? மிகவும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து அஷ்டமத்து சனி காலகட்டம். அதுலயும் 25 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள வர அஷ்டமத்து சனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனவேதனையை வந்து அந்த ஜாதகருக்கு வந்து ஏற்படுத்துங்க, சரிங்களா? இந்த அஷ்டமத்து சனி எப்படி வேலை செய்யுதுன்றத வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த விஷயத்துல நம்மளோட சித்தர்கள் எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட்ன்றத எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டமத்து சனினா என்னன்னா, நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சோலார் சிஸ்டத்துல சனி பகவான் கடைசியில இருக்கார், சரிங்களா? அவருக்கு கர்மகாரகன்னு பேர். அவரோட முக்கியமான வேலையே மனிதர் செய்த கர்மங்களுக்கு அவர் வந்து அதுக்கு திருப்பி கொடுக்கணும், அதுதான் அவருடைய வேலை, சரிங்களா? இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே போனோம்னா அவர் நம்மளுக்கு கேட் பாஸ் தரணும், அவர் நம்மளுக்கு டிக்கெட் கொடுத்தாதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியே போக முடியும். இன்னொன்னு, மரணத்துக்கும் அவர் தான் காரகன், சரிங்களா? மரணத்துக்கும் அவர் தான் காரகன், கர்மாக்களுக்கும் அவர் தான் காரகன். திருப்பி திருப்பி இந்த மனித பிறப்பை எடுக்கிறோம் பாத்தீங்களா, இது முடியணும்னா கர்மா ஜீரோ ஆகணும், அப்பதான் வந்து அவர் நம்மளுக்கு டிக்கெட் கொடுப்பார். திருப்பி இங்க வர பிறக்காத மாதிரி நம்மளுக்கு அப்பதான் அவர் எக்ஸிட் கொடுப்பாரு. ஏன்னா கடைசியில அவரு தான் இருக்காரு, அவரை தாண்டி தான் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். இது வந்து சித்தர்கள் கூறுகின்ற ஐதீகம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நவ கிரகங்கள் சோலார் சிஸ்டம் வந்து சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து லாஸ்டா வந்து சனி பகவான் இருக்காரு, அதுக்கு பின்னாடி தான் ராசி மண்டலம் இருக்கு. இப்போ மேஷராசி, ரிஷப ராசி, மிதுன ராசின்னு ஒரு ஒரு செக்மெண்ட்ல வந்து 30 டிகிரி கொண்ட வான்நிலையில 360 டிகிரியில 30 டிகிரி கொண்டது ஒரு ராசி. இதுல 9 பாதங்கள் இருக்கு. இப்போ இந்த மிதுன ராசிக்கும் மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தை சனி பகவான் இப்ப வந்து அவருடைய கதிர்வீச்சு டைரக்டா வந்து அங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இதுதான் ப்ராப்ளம். அதாவது உங்களுக்கு புரியணும்னா, இப்போ புனர்பூச நட்சத்திரத்தோட டோட்டல் கண்ட்ரோல் சனி பகவான் கையில இருக்கு. இப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து புனர்பூச நட்சத்திரத்தை அவங்கள வந்து கவனிக்கணும், இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, சிம்பிளா சொல்லணும்னா, சரிங்களா? அவரு அந்த ராசியை இப்படி போகும்போது அவரு 8ல அந்த ராசிக்கு 8ல வரும்போது கரெக்டா அவர் எப்படி வந்து 4 பாதங்களை அட் அ டைம் அவர் வந்து நிப்பாரு, அந்த 4 பாதங்களுக்கும் அட் அ டைம்ல அவர் வந்து பலன் செய்யணும். முக்கியமாக அதுக்கு பின்னாடி இருக்கிற பாதங்களுக்கும் செய்வார், அதுக்கு முன்னாடி இருக்கிற பாதங்களுக்கும் செய்வார். ஆனால் அவர் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா அந்த 4 பாதங்களை வந்து கவர் பண்ணி நிக்கிறார், சரிங்களா? இப்போ எந்த 4 பாதங்களை அவர் வந்து கவர் பண்ணி நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, புனர்பூசம் இந்த 4 பாதங்களை தான் மெயினா கவர் பண்ணி நிக்கிறார். இந்த வருஷம் ஃபுல்லா வந்து இந்த பாதங்களை தான் வந்து கவர் பண்ண போறார், சரிங்களா? இந்த வருடத்தோட இறுதியில டிசம்பர் மாதம் 2022 தான் இந்த பாதங்களை ஃபர்ஸ்ட் புனர்பூசம் 1ஆம் பாதத்தை விடுவார், அடுத்தது 2ஆம் பாதத்தை விடுவார், அடுத்தது 3ஆம் பாதத்தை விடுவார், அடுத்தது 4ஆம் பாதத்தை விடுவார். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? 4ஆம் பாதத்தை எப்ப தெரியுமா விடுவார்? அடுத்த வருஷம் மே மாதம் ஆகணும், அப்பதான் 4ஆம் பாதத்தோடைய அந்த 4ஆம் மிதுன ராசி 4ஆம் பாதத்துக்குரிய அன்பர்களுக்கு தாக்கம் குறைய ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? இப்ப அவரு மிருகசிரேஷ நட்சத்திரத்தையும் திருவாதிரை நட்சத்திரத்தையும் தாண்டி இப்ப புனர்பூசத்துல நிக்கிறார், சரிங்களா? வான் மண்டலத்துல இப்படி நிக்கும் போது கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். எதுல எல்லாம் ஏற்படும்? குடும்பம், திருமணம் ஸ்தானத்துல இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், விவாகரத்து, பைனான்ஸ், முக்கியமா மனிதனுக்கு தேவையான பணம், தொழில்,
கணவன் மனைவி நிறைய இப்போ ஜாதகங்கள் வந்து எப்படி வருதுன்னு, என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னா கணவன் மனைவி பிரச்சனை. இன்னொன்று மேஜர் விஷயம், கணவன் மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏதாச்சும் ஒன்று ஆகிறது, சரிங்களா. அடுத்தது தாய் தந்தையர் குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடுமையான மன அழுத்தத்துக்குள்ள போறது, சரிங்களா. அடுத்தது ஃபைனான்ஸ், பிஸ்னஸ். பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்ததுன்னா சனி பகவானுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி கடுமையான பேரிழப்பை வந்து ஏற்படுத்துவார், சரிங்களா. அடுத்தது வேலையில இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில கடுமையான பிரச்சனை, ஒர்க் டென்ஷன், ஒர்க் ஸ்பெஷர். மேல இருக்கிறவங்க இவங்களை ரொம்ப டார்கெட் பண்றாங்க, சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்காது, வேலையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்காது. திருமணம் ஆகாம இருக்கிற பசங்களுக்கு திருமணத்துல தடை, திருமணம் ஆகி குழந்தைக்காக வெயிட் பண்றவங்களுக்கு குழந்தைக்கு தடை, சரிங்களா. இந்த மாதிரி மனிதனுக்கு அவங்களோட இப்போ வந்து ஒரு 20 வயதுல ஒரு ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு படிப்புல தடை, அரியர் விழுது, அந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியல, சரிங்களா. ஸோ ஃபைனான்ஸ், குடும்பம், எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பலன் அஷ்டமத்து சனியோட நம்பர் ஒன் பலன், நெருங்கிய உறவினர்கள் பாதிக்கப்படுவது, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள், அவங்க அந்த இழப்பு ஏற்படும் போது இவங்கனால தூங்க முடியல, சரிங்களா. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணுங்க, என்ன தெரியுங்களா. ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு வந்து ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணார், என்ன வீடியோ பார்த்துருக்காரு, அவர் வந்து என்ன அப்ரோச் பண்ணார், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாரு, அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து யாருக்கு நீங்கள் பார்க்க போறீங்கன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு பார்க்க போகிறது இல்லை, இன்னொருத்தருக்கு பார்க்க போறீங்க. அவர் யாருன்னா, இந்தியாவில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா. அதாவது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கம்பெனிகள் தான் அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கும், சரிங்களா. அதாவது இந்திய பங்கு சந்தை, அந்த இந்திய பங்கு சந்தையில மொத்தம் 7000 கம்பெனி இருக்கு. அந்த 7000 கம்பெனியில டாப் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 700 கம்பெனி இருக்கு, சரிங்களா. மொத்தம் இந்தியாவில பாத்தீங்கன்னா 2-3 லட்சம் நிறுவனங்கள் இருக்கு, நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல 1,00,000 நிறுவனங்கள் வந்து இருக்கு. அதுல இந்திய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 7000 கம்பெனிங்க இருக்காங்க. அந்த 7000 கம்பெனியில பவர்ஃபுல் கம்பெனிங்க 700 கம்பெனி இருக்காங்க, சரிங்களா. அந்த 700 கம்பெனியில ஒரு 200-300 இருக்குன்ற ஒரு டாப் லெவல் ஒரு கம்பெனியோட சிஇஓட அசிஸ்டன்ட் எனக்கு கால் பண்ணியிருக்காரு, இது எனக்கு தெரியாது, அப்பாயின்மெண்ட்டும் போட்டுட்டாங்க. இவருக்கு தான் நீங்க வந்து ஜாதகம் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அவங்களோட டீட்டெயிலாக அனுப்புறாங்க. பார்த்தா மிதுன ராசி, சரிங்களா. எனக்கு ரொம்ப வந்து பெரிய ஆள், அவரோட பேரையும் சொல்ல முடியாது, அவருடைய நிறுவனத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப டாப் சீக்ரெட், சரிங்களா. நான் வந்து சமூக வலைதளத்தில் இருக்கிறதால அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அவர் பேரெல்லாம் வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எதுக்கு உங்களுக்கு இப்போ இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய இந்தியாலேயே 200-300 கம்பெனிக்குள்ள இருக்கின்ற ஒரு சிஇஓ வந்து ஒருத்தர் வந்து என்ன தேடி வராரு, ஜாதகம் பார்க்கறதுக்கு வராரு. அவரு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நானே ரொம்ப வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தேன், இவர்கிட்ட எப்படி பேசுறது, அவருக்கு தமிழ் தெரியாது, இந்தி இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் தான் பேசணும், இவருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்தா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்தது. அவருடைய ஜாதகம், அவரோட மனைவியோட ஜாதகம், அவரோட குழந்தையோட ஜாதகமும் வந்து வந்தது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம், கணவனுக்கு மிதுன ராசி, மனைவிக்கு 7.5 சனி நடக்குது.
வந்தது ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட. நான் என்ன நினைச்சிட்டு அவருக்கு வந்து அவரோட கால் பண்ணனா டக்குன்னு நம்ம சொல்லிடணும், ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து, ஏன்னா அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட், அவரோட அப்பாயின்மெண்ட்டை 4 வாட்டி சேஞ்ச் பண்ணாங்க. இல்ல அவர் பிஸியா இருக்காரு, இது சேஞ்ச் பண்ணுங்க சார், பிளீஸ் சார்னு சொல்லிட்டு 4 வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஒரு அன்டைம்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கும் ரொம்ப என்னடா இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட பேச போறோம், எப்படி இவங்க வேற அப்பாயின்மெண்ட்டை டப்புன்னு முடிப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ லேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசுறேன். 10 நிமிஷத்துல நான் சொல்லிட்டேங்க அவருக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு நார்மல் ஒரு நண்பர் வந்து அவருக்கு எப்படி ப்ரெடிக்ஷன் சொல்லணுமா அப்படி சொல்லிட்டேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். 1 மணி நேரம் அவர் கஷ்டப்பட்டாருங்க, 1.5 மணி நேரம் அவர் டோட்டல் அவரோட கால், 1.5 மணி நேரம் ஒரு இந்தியால ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோடைய தலைவர், ஏகப்பட்ட கோடி சொத்து இருக்கு, தங்க தட்டுல சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர், ஏகப்பட்ட காரு, அவரு அதுக்கப்புறம் அவரோட இத கூகுள்ல போட்டா கதை கதையா வருது. 1 மணி நேரம் அவரோட பிரச்சனை, அவ்வளோ நேரம் அவர் ஃபர்ஸ்ட் பேசுவாருன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ ஹைட்ல இருக்கிற இத்தனை கோடிகளுக்கு அதிபதியான ஒருத்தருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் சனி பகவான் கொடுப்பாருன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய யோக ஜாதகத்துக்கு கர்மா கம்மியா இருக்கும், அதனால வந்து கம்மியா வந்து அஷ்டமத்தோட சனியோட தாக்கமும் 7.5 சனியோட தாக்கமும் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அவர் 1 மணி நேரம் அவர் வந்து புலம்பி அவரை வந்து நான் வந்து சால்வ் பண்ணி இதெல்லாம் மாறப்போகுது, உங்க கம்பெனி இதை விட வேற லெவல்ல போய் நிக்க போகுது, 100க்குள்ள வரப்போகுது, இந்த மாதிரி இருக்கு ஜாதகம், உங்க ஜாதகம் உங்க ஒய்ஃபோட ஜாதகம் இப்படி இருக்கு சொல்லி அவரோட டைரக்டா வீடியோ கால்லையும் அவர் ஃபேஸை காட்டினார். இவ்வளோ நம்மளா இவருக்கே இந்த நிலைமைனா எத்தனையோ கோடிங்க, அது என்ன நம்பர்னே தெரியலங்க. சரிங்களா, ஏகப்பட்ட நம்பர் இருக்கு. அவ்வளோ கோடிக்கு அதிபதியான ஒருத்தர் இவ்வளோ பிரச்சனைகள், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவ்வளோ பிரச்சனையை வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா நம்மலாம் வந்து எந்த மூலைக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணுறார், அது அது அதையும் ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், 2020 என்ன ஆச்சு, எல்லாம் கம்பெனியும் மூடினாங்க ஏப்ரல் மாதம், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் இருக்கு, எல்லாத்தையும் மூடினா என்ன ஆகும், அதுக்கு மேலே ஃபைனான்ஸுக்கு மேலே எல்லா டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு பிரச்சனை. போன வருஷம் 6 மாதம் சாப்பிடல தூங்கலை, அவ்வளோ பெரிய மனிதருக்கே இந்த நிலைமை தான் மிதுன ராசி. சரிங்களா, எதுக்கு இதை சொல்றேன்னா, கீழ் நிலையிலிருந்து தள்ளுவண்டி இழுக்கிறவங்கலேருந்து ஹை லெவலில் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரவங்க ஜாதகம் பார்த்துருக்கேன், 4000 கோடி மதிப்புள்ள ஒருத்தரோட ஜாதகம் பார்த்துருக்கேன், எத்தனையோ டாக்டரு சயின்டிஸ்ட் நிறைய வெளிநாட்டில் எக்ஸ்ட்ராடினரி லம்போகனி வச்சுன்னு இருக்கிறவங்க ஜாதகம் பார்த்துருக்கேன், ஃபெராரி வச்சுட்டு இருக்கிறவங்களோட ஜாதகம் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் இப்படி புலம்புவார், இப்படி கஷ்டப்படுவார், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார், கனவுல கூட எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருந்தால் ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட அவருடைய மன கஷ்டங்களை எவ்வளோ சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் ஒருத்தவங்களும் ஃபோன் பண்ணி அவங்களோட கஷ்டத்தை வந்து கொட்டுறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு மிதுன ராசி. அதுவும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பா புனர்பூசம் 1, 2, 3 இந்த 3 பாதங்களும் இந்த வருடம் இறுதி வரைக்கும் நீங்க கவனமா தான் இருக்கணும். சரிங்களா, வேற ஆப்ஷனே கிடையாது. குடும்பத்துல பிரச்சனையா, கணவன் மனைவியோட பிரச்சனையா, ஹெல்த்ல பிரச்சனையா, எஜுகேஷன்ல பிரச்சனையா, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனையா, எல்லாம் சூப்பரா மாறுங்க. இந்த வருடத்தோட இறுதியில சூப்பரா அனைத்து விஷயங்களும் டேர்ன் ஆகும். புனர்பூசம் 4ஆம் பாதம் வரைக்கும் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் கவனமா இருக்கும். சரிங்களா, அடுத்த வருடம் 2023 ஜனவரி மாதம் சனி பெயர்ச்சி, அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில இருக்கு, புனர்பூசம் 1, 2, 3 மிதுன ராசியில இருக்கு. சரிங்களா, புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில இருக்கு,
ஜனவரி இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு மேலதான் இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கு உண்மையா சனி பகவான் வந்து வரார். சரிங்களா, இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம். சரிங்களா, மிதுன ராசியில மூணு இருக்கு, மூணு பாதங்கள் இருக்கு, கடக ராசியில ஒரு பாதம் இருக்கு. இவர் இத நான் சொன்ன பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சனி பகவான் நாலு பாதத்துல அவர் வந்து கை வைப்பார். இந்த ஜனவரி மாதம் வரும்போது, ஜனவரி மாதம் தொடங்கும் போது புனர்பூசம் ஒன்னாம் பாதத்துக்கும் இரண்டாம் பாதத்துக்கும் மிகப்பெரிய ரிலீஃப், ஏன்னா வெளில வந்துடுறாரு. சரிங்களா, மூணாம் பாதத்துக்கும் 80% வந்து ரிலீஃப் ஆயிடுவார், ரிலீஃப் ஆயிடுவாங்க. சரிங்களா, நாலாம் பாதமும் ரிலீஃப் ஆகிறதுக்கு அடுத்த வருடம் மே மாதம் ஆகும்னா, அது வரைக்கும் தொழில ஃபைனான்ஸ்ல குடும்பத்துல அனைத்து ஹெல்த்துல அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ரகசியத்தை இந்த வீடியோல சொல்றேன். சரிங்களா, இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு, அந்த ஜாதகத்துல நம்மளுக்குன்னு யோகங்கள் இருக்கும். சரிங்களா, அந்த யோகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று வருட காலங்கள் 2020, 2021, 2022 காலங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா, இந்த அஷ்டமத்து சனி முடியும் போது அந்த மூணு வருஷம் ஸ்டாப் பண்ணி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து 2023 கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த மூணு வருஷம் உங்களுக்கு வரக்கூடிய பணம், உங்களுக்கு உங்களோட நிம்மதி எல்லாம் வந்து போச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து இந்த அஷ்டமத்து சனி முடிகிற தருவாயில உங்களுக்கு வருங்க. உங்களுக்கானது எங்கேயும் போகாது, இங்கதான் இருக்கு, திருப்பி வரும். ஆனால் மிதுன ராசி இப்போ ஏன் இந்த நட்சத்திரத்துக்கு நான் இம்பார்ட்டண்டா இந்த வீடியோ போடுறேன்னா, இப்போ வர கால் டெய்லி வந்து 10 பேருக்கு நான் ஜாதகம் பாக்குறேன்னா, அதுல 5 பேரு புனர்பூச நட்சத்திரம். அதுக்காக தான் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. சரிங்களா, அனைத்து விஷயமும் வந்து மாறும், எல்லா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் 2023 மே மாதத்துக்கு மேல மறக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடக்குங்க. உங்க லைஃபே டேர்ன் ஆக போகுது. உலக பெரிய இந்தியாலேயே பெரிய பணக்காரருக்கே இந்த நிலைமைனா, நம்மளாம் அப்புறம் என்ன என்ன சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. சரிங்களா, ஸோ அனைத்து விஷயங்களும் புனர்பூசம் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம் இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்கு மேல தப்பிச்சிட்டாங்க. சரிங்களா, புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும் அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரிங்களா, இந்த பதிவுல மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.